ஒரு பிசினஸ் பண்ணதுக்கு முன்னாடி 10 விஷயங்களை வந்து பார்க்கணும். நம்பர் 1 வந்துட்டு நம்ம இந்த பிசினஸ் பண்ண போறோம். இதுல வந்து நமக்கு எவ்வளவு முக்கியம்? இந்த பிசினஸ் மக்களுக்கு எவ்வளவு முக்கியம்? அது எவ்வளவு அர்ஜென்ட்டா அதை வாங்குவாங்க? மார்க்கெட்ல need இருக்கா அப்படின நம்பர் 1 பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோ ஒரு பொருள் வாங்குறது முட்டி அந்த பொருளோட அர்ஜென்சி என்ன? அது எதுக்காக மக்கள் வந்து அவ்வளவு அர்ஜென்ட்டா வாங்குவாங்க அப்படினு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படினா அந்த படத்துக்கு 3000 டிக்கெட் கொடுத்து ஃளைட்ல ஏறி வேற ஒரு டிராவல்ல போய் அங்க போய் 3000 5000 அந்த படத்துக்கு செலவழிப்பாங்க. அதே இது கொஞ்ச நாள் கழிச்சு போச்சு அப்படினா பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. அது சும்மா யூடியூப்லயே அங்கேயே வரும். அதே ப்ராடக்ட் தான், பட் மக்களுக்கு அவ்வளோ அர்ஜென்சி இருக்கா அப்படினு பார்க்கணும். நீங்க சேல் பண்ற ப்ராடக்ட் மக்கள் அவ்வளோ அர்ஜென்ட்டா இல்லை இது கண்டிப்பாக வேணும், இதுலனா சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பண்ண போகிற பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு நம்ம அதை செக் பண்ணோம். அடுத்து வந்து ரெண்டாவது பாயிண்ட், நம்ம பிஸ்னஸை பார்க்கக்கூடியது இங்குள்ள மார்க்கெட் சைஸ் என்ன அப்படின்னு. மார்க்கெட் சைஸ் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு மீன் வலை சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எங்கே சேல் பண்ணுறோம் அப்படின்னு முக்கியம். மத்திய பிரதேசில் அங்கே கடலே கிடையாது, அந்த இடத்துல நம்ம மீன் வலை சேல் பண்ணணும் அப்படின்னா கடலை பிடிக்கிற மீன் அந்த மாதிரி வலை சேல் பண்ணோம் அப்படின்னா அங்கே யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா மார்க்கெட் சைஸே இல்லை. ஸோ நீங்கள் சேல் பண்ண ப்ராடக்ட் வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேருக்கு தேவைப்படுது, இதோட பொட்டென்ஷியல் என்ன, எவ்வளோ பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க, அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது வந்துட்டு இதோட எவ்வளோ ப்ரைஸ் பாசிபிள், மக்கள் வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியணும். ப்ரைஸ் பாசிபிள் அப்படின்னா பார்த்தா ஒரு சீனி வந்து வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா சீனி கண்டிப்பாக மார்க்கெட்டில் என்ன சேல் ஆகுதோ அதுதான் நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும், அது மீறி ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட பிஸ்னஸ் கோச்சிங்கில் வந்து இந்த என்ன யூசி மேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம், அதெல்லாம் வரும்போது சொல்லுவாங்க இவ்வளோ கிலோமீட்டரில் இவ்வளோ தான் நீங்கள் பண்ண முடியும்னா அவ்வளோ கிலோமீட்டரில் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்களோ அது மட்டும்தான் அவங்க சேல்ஸ் ஆகும், இல்லைனா பிஸ்னஸ் நடக்காது. ஸோ பெரிய குரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, மார்க்கெட் முதலே டிசைட் ஆச்சு இவ்வளோ தான் பொட்டன்ஷியல் இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு அந்த பிஸ்னஸ் நமக்கு வேலைக்கு உதவாது. ஸோ நீங்கள் பண்ண போகிற மார்க்கெட் சைஸ் என்ன, அதில் எவ்வளோ மக்கள் அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அந்த இடத்துல எவ்வளோ போகும் அப்படிங்கிறத செக் பண்ணும். அதே மாதிரி நம்ம கஸ்டமர் கொண்டு வரதுக்கு நமக்கு நாலாவது பாயிண்ட், நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கொண்டு வரதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ செலவாகும், அது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மெயின் ஹைவே இருக்குது, அந்த இடத்துல நம்ம ஹோட்டல் திறக்கும், அல்லது மெயின் மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டில் நம்ம வந்து ஏதாவது கடை திறக்கும் அப்படின்னா எவ்வளோ கூட்டம் வரும் டக்கு டக்குன்னு, ஏன்னா அங்கே மார்க்கெட் வந்துகிட்டே இருக்குது, கூட்டம் வந்துகிட்டே இருக்குது, டக்கு டக்குன்னு நம்ம தந்துடுவாங்க. ஸோ லொக்கேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், எங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஒரு கஸ்டமர் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட் ஆகும் அது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெரிய கவர்மெண்ட் டெண்டரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுக்க போகிறோம், கம்பெனி ப்ராசஸ் அப்படின்னா அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கே 3 மாதம் ஆகும், அதுக்கு உடையில் நம்ம செலவழிக்கிற பணம் ஜாஸ்தி, இதில் இவ்வளோ பெரிய மக்கள் இன்வால்வ் ஆகணும் இப்படின்னு ஒரு பெரிய கோஸ்ட் இருந்துச்சு வைங்களேன். நம்ம போகிற ட்ராவலே நிறைய பணம், டைமிங், அந்த கஸ்டமர் கிடைக்கிற வரைக்குமே நிறைய பணம் நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கும், அது உங்களுக்கு ஓகேவா? 5வது பாயிண்ட், நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டை வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஆர்டர் வாங்கிட்டோம், அந்த ஆர்டரை கொடுக்கறதுக்கே 3 மாதம் ஆகும், 6 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்குது சிலது. ஸோ அவ்வளோ டைம் நம்ம எடுக்குமா, அதுங்கட்டில் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நம்மளோட ப்ராடக்ட் டெலிவரி பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அவங்க சொன்ன ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினர் ப்ரோக்ராம் இருக்குன்னா இதை வந்து அவங்க படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1.5 வருஷம் ஆகலாம், முடிக்கிற வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற வருது. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஒருத்தவங்க அப்ஜெக்ஷன் பண்ணால் எப்படி ஹேண்டில் பண்ணால் 3 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். ஸோ 3 மாதத்தில் அது டெலிவரி கொடுத்துடலாம், அவங்க ஸ்கேன் ஆயிடுவாங்க, ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ண போகிற ப்ராடக்ட்டு ரெஸ்டாரண்ட்டு இட்லி நைட்டில் போட்டு காலையில் சரி பண்ணிடலாம், சில இடத்துல ரவா இட்லி பண்ணுவாங்க போட்டு காலையில் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம இட்லிலாம் முதல் நாள் ஊரை போட்டு நைட்டில் அரைச்சி அப்புறம் காலையில் வச்சு அப்புறம் காலையில் போட்டு அவ்வளோதான். இது முடியல ஏதாவது ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா அவ்வளோ போயிடும். நான் முதல்ல இட்லி வியாபாரம் பண்ணும்போது எல்லாம் போட்டு காலையில் பார்ப்போம், மழை வந்துடும், அங்கே அன்றைக்கி இல்லைன்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளோ வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தெரியணும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ அதை மற்றவங்க எவ்வளோ சீக்கிரம் காப்பி அடிப்பாங்க அது முக்கியம். நீங்கள் சாய கடை போட்டீங்க, மற்றவனும் சாய கடை போட்டான்னா நாளைக்கு உங்களுக்கு காம்படிஷன் வரும். ஸோ அதோட யூனிக் அப்படி இருக்கீங்க. இந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து அமேசான் தான் ஞாபகம் வருது. அமேசான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், நிறைய இன்வெஸ்டிங் பண்ணுறது, அப்புறம் காம்படிட்டர் யாரும் உள்ளே வர முடியாத நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது அமேசானோட பெரிய பலம். நீங்கள் கொடுக்குற ஆஃபர் இவ்வளோ சீப்பாக இவ்வளோ ரேட்டாக எப்படி கொடுக்காங்க அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியுதா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் வரும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம காம்படிஷன் கொடுக்குற ரூபாய்க்கு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம கொடுக்குற ரேட்டில் யாரும் வரக்கூடாது, அல்லது நம்ம என்ன ரேட்டு கொடுக்கமோ அதுக்கு நம்ம கொடுக்குற குவாலிட்டி, அது கொடுக்குற சர்வீஸ் வந்து வேற யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் நம்மளோட ஆஃபர் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் லான்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் சமையல் பண்ணி மக்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் 10 கொடுத்துட்டா முடிஞ்சு வச்சுக்காது, அது வந்து பெருசாகாது. ஆனால் நீங்கள் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பேங்க் இடம் இது எடுத்து அது கன்ஸ்ட்ரக்ஷனோ அல்லது இருக்குதோ இன்டீரியர் பண்ணி அந்த பேங்க்கை லான்ச் பண்ணதுக்கு மாதங்களாக எடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்களோ என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதை லான்ச் பண்ணுறதுக்கும் அதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். அந்த டைமிங்கை பார்த்தோம் போன பாயிண்டில். இந்த பாயிண்டில் 8வது பாயிண்டில் நம்ம பார்க்குறது வந்துட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவை அப்படின்னு முக்கியம். இப்போ சமையல் பண்ணி கொடுக்க மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சமையலில் கூட கொஞ்சம் பண்ணால் அவங்களுக்கு கொடுத்துடலாம் சரியா, வீட்டில் உள்ள சாப்பாடு. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் ஹவுஸ் கிளீனிங்கு, துப்புரவு தொழிலாளி அந்த மாதிரினா ஒன்றும் இல்லை, அது சின்ன ஜாடு வீடு என்ன சொல்லுவாங்க வரையில் கிரில் வாங்கிட்டு கிளீனிங் போனால் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். அந்த பிஸ்னஸ் பண்ணதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அதே நேரத்தில் நம்ம ஒரு கோல்டு ஜுவல்லரி யூஸ் பண்ணோன்னா அதுக்கு இடம் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நம்ம தங்க சுரங்கம் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மிஷினு, அது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது எக்கச்சக்கமாகும். ஸோ நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் எது, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், அந்த கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து அது அவங்க ஒரே ப்ராடக்ட் வாங்கலாம் நிறைய ப்ராடக்ட் வாங்காங்களா அப்படின்னு தெரியணும். ஒரே ப்ராடக்டில் கதை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் போக மாட்டாங்கன்னா அந்த பிஸ்னஸ் பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஷேவிங் பிளேடு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேவிங் பிளேடு கூட க்ரீமு, ஆஃப்டர் லோஷன்ஸு, அது சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட் வச்சா இது இது இதுன்னு எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண போகிற ப்ராடக்ட்டு அந்த ஒன்று தான் சேல் ஆகுமா, அது கூட சேர்ந்து 10 ப்ராடக்ட் சேல் ஆகுமா சரியா. இப்போது எம்எம்ஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் படித்தாலும் சரி, கல்ச்சர் படித்தாலும் சரி, அது கூட லீடர்ஷிப்பு, லைஃப் ஸ்கில்ஸு, எம்எம்சி, 1 வீக் 5 கஸ்டமர்ஸு, 2 மினிட் சேல்ஸ் க்ளோசிங்கு, இந்த மாதிரி எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கும்போது ஒரே ஒருத்தவங்க தான் அந்த ஒன்றை படிச்சுட்டு அது கூட நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லி மற்றவங்க வேக ஆரம்பித்தாங்கன்னா அவங்க காலம் ஃபுல்லாக நம்ம கூட படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது பெனிஃபிட்டும் அவங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸும் கிடச்சிச்சு அப்படின்னா மக்கள் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் ஒரு ப்ராடக்ட் கூட எத்தனை ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே மாட்டுவோம். கடைசி பாயிண்ட், நீங்கள் ஒரு தடவை அந்த பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அன்னையோட முடிஞ்சு போயிருமா அல்லட்டு எவர் க்ரீனாக இருந்துகிட்டே இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குளிர் காலத்தில்னா அந்த ஒரு 4 மாதம் தான் அந்த பிஸ்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அந்த கடலை மீன் பிடிக்க போகிறவங்க அந்த குறிப்பிட்ட நாட்களில் போவாங்க, அப்புறம் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் எவர் க்ரீனாக லைஃப் டைமாக இருக்குமா அல்லது குறைய இருக்குமா. கொஞ்சம் மாதிரி பிஸ்னஸ் கூட பண்ணலாம், ஆனால் அதில் வர சிக்கல்கள், அதுக்கப்புறம் நம்ம பணம் இல்லாமல் இருப்போம் அந்த டைம். இப்போ ஒருத்தர் வந்து லாக்டவுனில் இந்த டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தார், லாக்டவுனில் வந்து டாக்ஸி ஓட்ட முடியாது அப்படின்னால அவர் மீன் வியாபாரம் பண்ணார். மீன் வியாபாரம் பண்ணி செட் ஆகிடுச்சு. அது இங்கே வந்து மகாராஷ்டிராவில் திங்கக்கிழமை மீன் சாப்பிட மாட்டாங்க, வேலைக்கிழமை மீன் சாப்பிட மாட்டாங்க, சனிக்கிழமை மீன் சாப்பிட மாட்டாங்க, அப்படி இது உண்டு. மற்ற 3 நாள் மட்டும்தான் மீன் வியாபாரம். ஸோ அந்த 3 நாள் மீன் வியாபாரம் பண்ணிவிட்டு மற்ற நாள் கார் ஓட்டுவார். ஸோ சில பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி தான் பண்ண முடியும், இந்த மாதம் தான் பண்ண முடியும், இந்த சீசன் தான் பண்ண முடியும்னா அப்படி இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் எப்படி பண்ணக்கூடியது? இப்படி இந்த 10 விஷயத்தும் ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை யோசித்தோம் அப்படின்னா இது எல்லாம் செட் ஆகிடுச்சு, இதில் ஒரு 50% 60% கூட நம்ம பிஸ்னஸ் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு புது ஐடியாவுக்கு போகலாம். இதில் எது புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு, இல்லை எது உங்களுக்கு முதல்ல தெரியும் அப்படின்னு பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் இருந்தால் உதவுமா உதவாதா கமெண்ட் பண்ணலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.